ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காற்று, இயற்கை, சந்தோஷமான வாழ்க்கை. எப்பவும் போல் வெல்கம் பேக் டு சேனல் சொல்லாமல் ஏன் சேனல் நேம் சொல்லி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு இந்த நேம் நான் வச்சதுக்கு காரணமே வீடு கட்டி இந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் நேமே வச்சுருந்தேன். அதை இந்த வீடியோவில் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எங்கள் ட்ரீம் ஹோமோட பூமி பூஜை போட்ட நாள். இந்த டே பார்த்திங்கன்னா ஒரு 12-13 வருஷ கனவு. எத்தனையோ நாள் என்றைக்கு இந்த டே வரும், என்றைக்கு இந்த டே வரும், எப்போ நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பூஜை போட போவோம், அந்த மாதிரி எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வருஷங்கள் நினச்சி நினச்சி காத்துட்ருந்த நாள் இது. அப்படிப்பட்ட நாள் ஒரு வழியாக இந்த வருஷம் May 22 தான் எங்களுக்கு வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நான் சும்மா தான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அப்போ எனக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது. இருந்தாலும் இந்த மெமரிஸ் வந்துட்டு என்றைக்குமே அழியக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதை பற்றின வீடியோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் May 22, 2020 அன்னைக்கு நடந்தது தான். ஆனால் நாங்கள் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2017 நவம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கான ப்ராசஸ்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 3 டைம் ஆகிடுச்சு. ஒன்று அதில் அந்த 3 பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டோம். எதெல்லாம் நம்ம நல்லது அதை மட்டும் அந்த வழியில் போகணும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, லோன் எடுக்கிறது பார்த்திங்கன்னா எத்தனையோ பேங்க்கில் லோன் தருவாங்க. ஆனால் நம்ம வீடு கட்டணுங்கிற அவசரத்தில் எல்லா பேங்க்லேயும் போய் வாங்கிட்டோம்னா பின்னாடி நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளையே வாழ விடாது நிம்மதியாக. அதுக்காக பார்த்திங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக மாறிச்சு. ரெண்டு இடத்துல பார்த்திங்கன்னா அதிக இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிற லோனில் லோன் வந்து எங்களுக்கு சாங்ஷன் ஆச்சு. ஆனால் அதில் நாங்கள் போகலை. போயிருந்தோம்னா கண்டிப்பாக நாங்கள் ஹாப்பியாக இருக்க முடியாது, ஏன்னா அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது. வீடு கட்டணும் அப்படிங்கிற அவசரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் நிறையா தடவை தோணுச்சுங்க, அந்த அதிக வட்டி இருக்கிற இதில் லோனே அக்செப்ட் பண்ணிக்கலாம், வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் சொன்னது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற அவசரத்தில் நம்ம அக்செப்ட் பண்ணி போயிட்டோம்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கழித்து பார்த்தோம்னா நம்ம வெறும் அந்த இன்ட்ரெஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒர்த்தே இல்லாமல் ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டோம், நம்ம சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சோன்னு தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி சொல்லி எனக்கு வந்து நிறைய இடத்துல புரிய வச்சுருக்காரு. நம் இப்போ அவசரப்பட்டு நம்ம இந்த அதிக இன்ட்ரெஸ்ட்டில் போனோம்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட்டை விட்டுட்டோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இருக்காது. அது கடைசியாக அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 அப்புறமா எங்களுக்கு கரெக்டான மாடரேட்டான ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் லோன் சாங்ஷன் ஆச்சு. அந்த மாதிரி சாங்ஷன் ஆனது மார்ச்லேயே ஆக்சுவலாக எங்களுக்கு சாங்ஷன் ஆகிடுச்சு. அப்போ வந்து இந்த கொரோனா லாக்டவுன்னால எங்களால் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஈவன் அந்த ஃபார்ம் சைன் பண்ணுறது கூட எங்களால் வெளியே போக முடியல. நாங்கள் வந்து இப்போ ஏப்ரல் எண்டில் தான் சைனே பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். அந்த நான் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மந்த்தும் கேலண்டர் திருப்பும் போதெல்லாம் நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா வாஸ்து நாள் என்றைக்கு நம்ம நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த மாதிரி நாளில் போடுவோம் அப்படின்ட்டு. என்றைக்கு வாஸ்து நாள் என்னென்னைக்கெல்லாம் வருதுன்னு சொல்லி நான் பார்த்துலாம் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த டைமும் பார்த்துட்டே இருந்தேன். நான் நினச்சிட்டே இருப்பேன் இந்த ஜூனில் போட்டுருவோம், ஜூலையில் போட்டுருவோம், அக்டோபரில் போட்டுருவோம், நவம்பரில் போட்டுருவோம். 3 நினச்சி நினச்சி கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மேலே ஒரு வழியாக ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிக்கிறதும் பார்த்திங்கன்னா லாக்டவுன்னால் பெருசாக யாரையும்லாம் இங்கெல்லாம் கூப்பிட முடியல. அங்கே இருக்கிறதே பார்த்திங்கன்னா என்னோட ஃபேமிலி, எங்கள் வீட்டுக்காரோட ஃபேமிலி, அவ்வளோதான். வேறு யாரும் எக்ஸ்ட்ரா யாருமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:50 அதாவது 6 மேலே போயிடுச்சுன்னா நம்ம நேரம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும். 5:30 அந்த மாதிரி பண்ணணும்னா இந்த கௌரி நல்ல நேரமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் ஒரு 5:50 இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே ப்ளூ கலர் சாரியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா,
அந்தாண்ட எல்லோ கலர் சாரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபஸ்ட்லேருந்து மேரேஜ் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வீட்லேயே தான் இருக்கும், வேறு எங்கேயும் வாடகைக்கு போனது கிடையாது. நான் பல தடவை வந்து நான் கேட்டிருக்கேன் வாடகைக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வாடகைக்கு போகணுன்னாவே ஒரு மினிமமே பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை ஒவ்வொரு தடவையும் சொல்லி 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 எனக்கு புரிய வச்சது என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஏன்னா இப்போ ஒரு 4,000 மினிமம் 4,000 வச்சுட்டா கூட ஒரு 10 மாதம் கணக்கு போட்டால் கூட அதில் ஒரு 40,000 அந்த அமௌண்ட்டை நீ வந்து வீடு கட்டுறதுக்காக சேவ் பண்ணு அப்படி என்ன சொல்லி 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 சொல்லியே தான் கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த 3 வருஷமாக 3 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா டெய்லி அலைஞ்சு 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 சக்ஸஸ் பண்ணதும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட எஃபர்ட் தான் இதில் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஒரு அப்ரூவலுக்காக நம்ம போகிறோம்னா நமக்கு உடனேலாம் கிடச்சிடவே கிடச்சிடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகணும், நம்ம ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணணும். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எதாவது ஆளுங்க இருக்கணும், ஆளுங்க இல்லைன்னா கண்டிப்பாக லேட் ஆகுது, எங்களுக்கும் லேட் ஆச்சு. அந்த மாதிரி நம்ம இப்போ இன்றைக்கி வந்து இது சக்ஸஸ் ஆகிடும் நினச்சிட்டு போவோம், நமக்கு உடனே அங்கேருந்து இன்னொன்று நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டாந்து வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா லோனு நீங்கள் போகிறீங்கனாவே உங்களுக்கு ஜீரோலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேண்ட் அளக்கிறதுலேருந்தே உங்களுக்கு வந்து கொண்டு வருவாங்க. அதனால தான் எங்களுக்கு 3 வருஷம் ஃபுல்லாக டைம் எடுத்துக்கிச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்றைக்கி வரமாட்டாங்க. அது அவங்க வந்து அந்த ஒவ்வொரு ப்ராசஸ் முடியறதுக்குமே பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் ஆகும். நாம் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்த நாள் எத்தனையோ எல்லா ப்ராசஸ் அது அந்த ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஏமாந்த நாட்கள் நிறையவே இருக்குது. அங்கே போய் பார்த்திங்கன்னா நம்ம போனோன்னே எல்லாம் நமக்கு கிடச்சிடாது, போய் போய் நிற்கணும். நம்ம பார்த்திங்கன்னா காலையில் போனோம்னா ஈவினிங் வரைக்கும்லாம் உட்காந்துருக்கிறாரு. அவங்கக்கிட்ட நம்ம வந்து அந்த ப்ராசஸ் மூவ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன அவங்க சொல்கிறாங்களோ அதுவும் நம்ம செஞ்சாகணும். இப்போ இந்த ஃபார்ம் வாங்கிட்டு வாங்கினா உடனே போய் வாங்கிட்டு வரணும். எதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே எதுவுமே கிடைக்காது. ஒவ்வொரு அப்ரூவலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து வாங்கினது தான். எல்லாத்தையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி கடைசியாக சேர்த்தது பார்த்திங்கன்னா என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல்ல பார்த்திங்கன்னா அவரோட எஃபர்ட் தான் இதில் இருக்குது. அதனாலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா எஃபர்ட் வர போட்ட அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரவே வராது. அன்னைக்கெலாம் நினைப்பாங்க ஸோ நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது போல், லோனே கிடைக்காது, அந்த மாதிரிலாம் வெக்ஸாகி நான் உட்காந்த நாள்லாம் நிறையவே இருக்குது. அதுலேருந்து அந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அந்த நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. அதுலேருந்து உங்களை யாராவது வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை அந்த மாதிரி எக்ஸா இருந்தப்பெல்லாம் என்ன வந்து அதுலேருந்து வெளியே கொண்டாந்தது என்னோடய ஹஸ்பண்ட் தான். நீங்கள் இப்போ இதே மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து வீணாகவே ஆகாது. அதே மாதிரி அந்த எஃபர்ட் வந்துட்டு வீணாகாமல் நீங்கள் அதை கரெக்டான வழியில் பார்த்து நீங்கள் அந்த எஃபர்ட்டை வந்து கொண்டு போய் செலுத்தணும். ஏன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் வந்த இடத்துல நான் போய் மாட்டியிருந்தோம்னாலும் பின்னாடி பார்த்தோம்னா அதில் ஒரு யூஸும் இருக்காது. கரெக்டாக நமக்கு எதில் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கிறோ அந்த மாதிரி இதில் நம்ம போட்ட எஃபர்ட்டை கொண்டு போய் செலுத்தினா தான் அதோட சக்ஸஸே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி 3 வருஷமாக பார்த்து 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 கடைசியாக சக்ஸஸ் ஆனது தான் இந்த விஷயம். எங்களுக்கு நான் மெயினாக என்ன சொல்கிறேன்னா உங்கள் நம்பிக்கை விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னோடய இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சில பேர் நினைக்கலாம் இது சாதாரண வீடு கட்டுறது தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஈஸியாக கிடச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சதுனால இதுக்கு நான் இவ்வளோ பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்கள் மொக்க போடுறேன் இல்லை அறுக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நாங்கள் அனுபவிச்சது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா. அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தராவது எங்களோட சுச்சுவேஷனில் இருப்பீங்க. இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்பிக்கையை மட்டுமே கொடுக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய நாள் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கேன். அதனால் ஏதோ ஒரு வகையில் நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் இந்த இவ்வளோ தூரம் இந்த டைமில் பேசினேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்துட்டு இதில் என் யார் யார் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொரோனா டைமில் பண்ணதுனால என்னோடய ஃபேமிலி அவரோட ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே கிடையாது. அந்த அண்ணா இப்போ அந்த செடி பிடிச்சிட்ருக்க அண்ணா பார்த்திங்கன்னா கடக்கால் கட்டினவர், இந்த அண்ணா அந்த செக்குடு ஷர்ட் அவர் பார்த்திங்கன்னா அவர் தான் மேஸ்திரி. நாங்கள் வந்து கடக்காலுக்கு தனியாக மேலே வந்து தனியாக தான் பேசியிருந்தோம். அந்தாண்ட இருக்க அந்த ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கடக்காலுக்கு கட்டினவங்க. அதில் அந்த செடி பிடிச்சிட்ருக்காரு பார்த்திங்கன்னா அவர் தான் ஃபுல்லாக கடக்காலுமே போட்டார், நீட்டான ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் அவர். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா செங்கல்ல இருந்து தான் நாங்கள் மேஸ்திரி வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி அன்றைக்கி ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா எனக்கும் பெரிய பாப்பாவுக்கும் நாங்கள் எதுவுமே முன்னாடி பிளான் பண்ணதே கிடையாது, ஏன்னா இந்த நாள் என்றைக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஜஸ்ட்டு அவளுக்கு ஒன்று எடுத்து கொடுத்தா நான் ஒன்று போடுவேன், ஒரு சாரீ கட்டினேன் அந்த மாதிரி நினச்சி கட்டினது தான். அது ரெண்டும் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா மேட்சிங் மேட்சிங்காக மாறிடுச்சு. அதே மாதிரி இது அது ரெண்டு ட்ரெஸ்ஸும் ஒட்டா எடுத்ததும் கிடையாது, அது பாப்பாவோட ஸ்கூல் ஆனுவல் டேயில் கொடுத்தது. இந்தாண்ட எல்லோ கலர் ஷர்ட் பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தனார், அந்தாண்ட காக்கி ஷர்ட் போட்டிருந்தது என்னோடய மாமனார். என்னோடய அப்பாவும் தம்பியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, ஏன்னா 6 மணிக்கு மேலே போடுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணும், அதுக்கு முன்னாடியே செய்யணுங்கிறதுனால அவங்களால கரெக்டாக 6 மணிக்கு வர முடியல. அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனால் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா அக்கா அக்கா வீட்டுக்காரர் அக்கா பொண்ணு இவங்க 3 பேர் மிஸ்ஸிங்க, கொரோனானால பஸ் இல்லை, அவங்க அன்னைக்கு அந்த இந்த இதில் அவங்க இருக்க முடியல. யூஸ்வலாக என்னோடய எல்லா இதுலேயும் அவள் இருக்கணும்னு நினைப்பேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணேன் அவளை. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பூஜை முடிஞ்சு வேலை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் ஒர்க் முடியல. உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஃபுல்லாக 1 to 100 மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி நான் என்னென்னக்கு எந்த டேயில் என்ன பண்ணணும் அது அதில் முதல் கொண்டு எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு வரேன். இது ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வாழ்நாள் மெமரிஸ்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கிறதுனால நான் ஃபஸ்ட்லேருந்து இது எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணி வைக்கிறது, இது மெயினாக ஏன் வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20, 30 வருஷம் 40 வருஷம் கழித்து நான் இதை பார்த்தேன்னா அன்றைக்கி எனக்கு கண்டிப்பாக ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தேன்னா என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாவது கொஞ்சம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ போடுறது. நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் சீக்கிரமாக உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோடு அன்றைக்கி சாங்கியத்துக்கு கொட்டணுங்கிறதுனால ஒரு சட்டி மணல் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம், அதுவும் எம் சாண்டு தான், அதை கொட்டின கிளிப்பிங் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் வீடியோன்னு சொல்லலாம், என்னோடய ட்ரீம் ஹோமோட சீரீஸ் 1 வீடியோன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோவை. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அன்னைக்கு எடுத்த ஒரு பெஸ்ட்டு பிக்சர், எங்களோட ஃபேமிலி பிக்சர். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.